உண்மையிலே ஒரு நல்ல தலைப்பு நல்ல நிகழ்வு இந்த பயல்கள்லாம் ஜாலியாக இருக்கான்னா ஒரே ஒரு காரணம் தான் இன்றைலேருந்து பள்ளிக்கூடம் பத்து நாள் லீவு அதனால் அவன் பூரம் ஜாலியாக தான் இருப்பான் அதை பற்றி அவங்க கவலைப்படவே மாட்டான் அவ்வளோ முகமலர்ச்சியோடு உட்காந்துருக்கான் இன்னும் ஒரு பத்து நாள் சென்றுவனையெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்லையிலே எவ்வளோ சந்தோஷமாக போவாங்கிறிய பையன் தூக்கி தோளில் போட்டு இளவு வீட்டுக்கு போன மாதிரியே போவாங்க அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அதுலேயும் பாருங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களைலாம் நாங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா கொரோனாவில் ஒருத்த முகத்தை ஒருத்தர் பார்க்காம இருந்தோம் என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு ஒரு பதற்றத்தில் தெரிஞ்சோம் இது நல்ல ஊர் நல்ல மக்கள் அதனால தான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்காந்துருக்காங்க நேற்று ஒரு ஊரில் கொண்டு போய் விட்டாங்க நடுவில் கம்பை ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க ஆம்பளை பூரா அங்கிட்டு போ பெண்கள் பூரா அங்கிட்டு போ அந்த நேரம் புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்தையும் பொண்டாட்டியோடு வந்தால் பிரிச்சுட்டாங்க ஓ பொண்டாட்டி அங்கிட்டு போகட்டும் நீ இங்கிட்டு போ அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் இப்போ நம்மளை தான் பார்க்குறாளா இல்லை இப்போ வேறு யாரும் பார்க்குறானா நாலு வருஷமாக பொண்ணு வார்த்தை தான்டா கல்யாணம் பண்ணேன் அப்படின்னா நாங்கள் ஒரு ஜோக்கு சொன்னோன்னே அந்த பிள்ளை அகான்னு கைதெடுச்சு வாடி வீட்டுக்கு போக கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படிலாம் இல்லாமல் நல்ல சந்தோஷம் நிறைவாக உட்காந்துருக்கீங்க இது ஒரு பாடல் கலந்த தலைப்பு நல்ல ஒரு தலைப்பை கொடுத்துருக்கிறார்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை இருபதிலா அறுபதிலா இதில் பாடல் கலந்த தலைப்பு ஒரு குடும்ப சம்மந்தமாக என குடும்பத்துல தான் அறுபது இருக்கும் இருபது இருக்கும் ஒரு குடும்பம் எப்படி இருக்கு ஒரு பாட்டுல சொன்னா அழகா சொன்னா சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு எங்களுக்கு போதும் அதுவும் இந்த கொரோனாவில் பாருங்க ஒருத்தன் முகத்தை ஒருத்தன் பார்க்காம இருந்தோம்னு இந்த கொரோனாவில் எல்லாருமே டாக்டர் ஆயிட்டான் தெரியுமா அவன் ஒரு ஐடியா சொல்ல ஆரம்பிச்சான் வேப்பிலையை வீட்டில் சொருகு மஞ்சள் தண்ணியை தெளி கிராம்பை போட்டு வாயில் முன்னே சாப்பிட்டோம்னா ஆக்சிஜன் தன்னால் வரும் தேங்காய் பாலை எடுத்து சாப்பிட்டோம்னா அது பாட்டும் நல்லாயிருக்கும் ஏலக்காயை வாயில் போட்டு மெல்லுங்க ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஐடியா கொடுத்து எல்லாரும் வாய் வெந்து வைத்திரிஞ்சான் அந்த அளவுக்கு குழப்பமா இருந்தோம் அதுவும் பாருங்க ஒரு காலத்துலெல்லாம் கோழி கூவிச்சின்னா விடிஞ்சிருச்சுன்னு எந்திரிச்சோம் இப்போ கோழி எத்தனை மணிக்கு கூவுது பகல் பத்து மணிக்கு கூவுது மத்தியானம் ரெண்டு மணிக்கு கூவுது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கூவுது கூவ வேண்டிய விடிய கால அஞ்சு மணிக்கு அதுக்கு கூப்பூரம் அடிச்சு தூங்குது மனுஷன் எந்திரிச்சி வேலைக்கு போகிறான் பெரிய பெரிய மனுஷன் பூரா அந்த ரோட்டில் காலையில் வாக்கிங் போகிறாங்க பாருங்கள் கையங்கேர்ந்து திருமங்கலம் போயிட்டு வருது என்ன இவ்வளோ வேகமாக போகிறியோ போகலைன்னா டாக்டர் போயிடும்னு சொல்லிட்டார் எந்த டாக்டர் சொன்னார் அந்த டாக்டர்னு தாத்தா பின்னாடி நடந்து கொண்டுகிட்டு இருக்காரு எல்லாம் திகத்துக்குன்னு போகிறான் எங்கள் ஊரில் ஒருத்தர் நூற்றி இருபது கிலோ இருக்கான் ஆறு மாதமாக வாக்கிங் போகிறான் இது வரைக்கும் ஒரு கிலோ கூட குறையலங்க எப்படி குறையும் இப்போ வாக்கிங் கிளம்பையில் இரநூறுவா பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க அஞ்சு நிமிஷம் நடக்க வேண்டியது நாலு போண்டா வாங்கி திங்க வேண்டியது அஞ்சு நிமிஷம் நடக்க வேண்டியது காக்கல மிச்சம் வாங்கி திங்க வேண்டியது அவனுக்கு எப்படி உடம்பு குறையும் எங்கள் ஊரில் ஒருத்தர் நாயை கூட்டிக்கிட்டு ஆறு மாதமாக வாக்கி முறையாக நாய் இழைச்சிட்டு இந்த நாய் அப்படி இருக்கிறான் இப்போ நாயை பிடிச்சி இருக்கிறான் அப்பா நாய் இழைச்சிட்டப்பா நீ போப்பாங்கள் வாழ்க்கை அந்த அளவுக்கு மாறிடுச்சு இந்த பாருங்கள் நான்லாம் ஒரு காலத்தில் எங்கள் அம்மாலாம் என்னை கொண்டே ஆறு வயசில் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க சேர்த்துட்டு சொன்னாங்க மகராசா டீச்சரை பத்திரமா பார்த்துக்க நான் சொன்னேன் இந்த டீச்சர் நடந்துக்கிறதை பொறுத்துருக்கு என் ரூட்டில் கிளாஸ் பண்ணேன் என் வேலையை காட்டுவேண்ணே எங்கள் அம்மா போனவொடனே டீச்சர் சொன்னாங்க மகாராசா காதை தொடுப்பானாங்க நான் பெஞ்சு மேலே ஏறி டீச்சரை காதை போயிட்டேன் அப்படி தொடக்கூடாதுப்பா இப்படி தொட்ட ஆறு வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்பெல்லாம் நம்ம யாரும் கொண்டே பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் விட வேண்டியதில்லை தெருவுக்கு தெருவு மஞ்சள் கலரில் ஒரு புள்ள பிடிக்க வண்டியை அனுப்புகிறான் நீ புள்ளை அனுப்பு பிள்ளை அனுப்பு பிள்ளை அனுப்பு குடும்பமே சேர்ந்து ஆறு மணிக்கு அடித்து கிளப்புறான் எந்திடறா ஐம்பதாயிரம் ரூபா கட்டி கட்டியிருக்கு எந்திரா அடிச்சு கலப்புறான் ஒருத்தன் தண்ணியை ஊற்றுறான் ஒருத்தன் ஜோப்பை போடுறான் ஒருத்தன் சட்டைய மாற்றான் ஒருத்தன் பேண்ட்டை மாற்றான் ஒருத்தன் தூவம் மாற்றான் ஒருத்தன் சாக்சை மாற்றான் முடிய காலை ஏழு மணிக்கையும் வாயில் ரெண்டு இட்லி வச்சு குடும்பமே சேர்ந்து நங்கு நங்குன்னு குத்துறான் விட்டு வண்டியில் ஏற்றி விட்டு கீழே அம்மா நின்று சொல்லுது நீ அம்மாவுக்கு கூட்ட ஆட்டா சொல்லு அவள் உள்ளேருந்து நீ அம்மாவே இல்லை நீ அப்பனே இல்லை குடும்பம் குடும்பமா இல்லை என்ன ஏன்டா வண்டியில் ஏற்றினு கேட்குறான் கரெக்டாக அந்த மெட்ரிகுலேஷன் போகிறவனுக்குலாம் பாருங்க இதில் ஒரு டை இதில் ஒரு பெல்ட்டு ஏன் தெரியுமா இப்படியே காலை ஏழு மணிக்கே வாயில் ரெண்டு இட்லி வச்சு குத்துறாங்க இல்லை இது வெளியில் வந்துடக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி இதில் ஒரு டை போட்டு வாங்கி போலருக்கும் கீழே இறங்கிடக்கூடாதுன்னு இதில் ஒரு பெல்ட்டு போட்டு வாங்கி போடும் அதையும் தாண்டி ஆண்டி இறங்குச்சுன்னா இங்கே ஆயி அம்மான்னு ஒரு அம்மா இருக்கும் ஆயா அது ஆயா இல்லாடா ஆயி அம்மா தான்டா எப்படி நம்ம ஊரில் ஏற்றி விட்டோம்னா பன்னெண்டு தெரு சுற்றி தான் உங்ககிட்ட ஸ்கூலில் இறக்குவாங்க இறக்கணுன்னு இந்த எல்கேஜி போய் ஆரம்பிச்சுருவான் ஆய் அம்மா வருது ஆய் அம்மா ஆய் அம்மா கூட்டி கொண்டாது கழுவி விட்டா அடுத்த ஆரம்பிச்சுடுறான் ஆய் அம்மா வந்துருச்சு கரெக்டாக ஒரு நைன் ஃபார்ட்டிக்கு மேடம் கிளாஸ் நடத்த ஆரம்பிப்பாங்க எல்கேஜி பையன்ட்ட ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் டு மீ மேடம் இப்போ நான் என்ன சொல்லணும் அதை நீங்கள் சொல்லணும் எல்கேஜி பூரா ஒம்பது மணிக்கெல்லாம் ரெடியாகி உட்காந்துருப்பான் மேடம் ஆரம்பிப்பாங்க ஏ இவன் பூரா பி டே இல்ல மேடம் பி டே இல்ல மேடம் நெசமாவே மேடம் வாழ்க்கை அந்த அளவுக்கு மாறிடுச்சாலே எப்படி இருந்தால் நம்ம இப்படி ஆயிட்டான் யோசிச்சு பாருங்க பார்ப்போம் இப்படியா ஒரு காலத்தில் பிள்ளையில கொண்ட ஸ்கூலில் விட்டோம் அன்னைக்கு வாழ்க்கை அப்படி இருந்துச்சு அன்னைக்கு பாருங்க அன்னைக்கு திரைப்படங்களுக்கே எப்படி பேர் வச்சாங்க ஐயா காலக்கெல்லாம் பெரியவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க எவ்வளோ அமைதியாக தெய்வ கடாட்சமாக உட்காந்துருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி திரைப்படங்களுக்கு பேர் வச்சான் பாசமலர் பாகப்பிரிவினை பாழும் பழமும் பார்த்தால் பசிதீரும் தர்மம் தலைகாக்கும் படத்துக்கு பேர் வச்சான் இன்னைக்கு எப்படி படத்துக்கு பேர் வைக்கிறான் களவாணி மிளகா கடலமுட்டாய் குமிக்கி விடியக்கலம் சாந்திரமாவா காற்று கட்டிங்க பதினெட்டு எனக்கு பதினாறு இப்போ ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் சங்கிலி முங்கிலி கதவை தர உன் பொண்டாட்டியை கூட திறக்க சொல்ற அதுக்கு உனக்கு வழி இருக்கா முதல்ல ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் மாயா அடுத்த வாரம் உங்க ஆயான்னு வச்சாலும் வைப்பான் ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் வேற மாதிரி இருக்க மாட்டான் ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் பாருங்க அரை எண் நூத்தி எட்டில் கடவுள் அப்ப நூத்தி ஏழு என்ன பூஜாரியா படத்துக்கு கிடக்கிறாரு ஒரு படத்துக்கு பேர் வச்சுருக்கான் பாருங்க என் ஆள் விட்டு செருப்பக்கான அடுத்த வாரம் வேலைக்கார்ட்டு விளக்கமத்தாங்கி போல அப்படி மாற்றம் வந்துருச்சு ஒரு காலத்துல நடிகைக்கு எப்படி பேர் வச்சான் கண்ணடுத்து பைங்கிலி சரோஜா நாட்டிய பேரொழி பத்மினி புன்னகை அரசி கே ஆர் விஜயா நடிகை திலகம் சாவித்திரி இந்த பேரை புற நம்ம பிள்ளைகளுக்கு வச்சு நம்ம கூப்பிட்டோம் வா விஜயா வா சாவித்திரின்னு இன்னைக்கு வர்ற நடிகைக்கு அவளுக்காக ஒழுங்கா பேர் வச்சிருக்கானா இல்ல அந்த பேரை நம்ம பிள்ளைக்கு வச்சு கூப்பிட முடியுமா ஒருத்திக்கு பேர் வச்சிருக்கான் கணிசிவா மோத்துவாணி அவளை போட்டு சாத்து வாணிங்கிறேன் இந்த பேரை வச்சு எப்படி பிள்ளைய கூப்பிடுறது வா கணிசிவா கணிசிவானே என்ன வரையிலையா கணிசுவா வருது ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சிருக்க ரிச்சா கங்கோ பாத்தியா ஒரு புள்ள மூணு பேர் வச்சிருக்கேன் பேர் மூணு வச்சிருக்கடா அந்த பிள்ளைக்கு பேர் வச்சு எப்படி கூப்பிடுறது அப்பா வா ரிச்சா 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 அவ் அம்மா கங்கோ கங்கோ ஹங்கோ ஹங்கோ திருவிழாவில் உங்களாம் பாத்தியா பாத்தியா நான் கூப்பிடுவாங்க ஒருத்திக்கு பேர் வச்சிருக்கா சிலுப்பா சட்டின்னு பேர் வச்சிருக்கா ஐயா இவளுக்கு எப்படி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிறது திருநிறை செல்வி சிலுப்பா சட்டிக்கும் அறுநிறைச்செல்வன்னு அலுமினியா குண்டானுக்கும் இங்கே ஈய மூசை போடணும் நான் பத்திரிக்கை அடிக்க முடியும் அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சா நான் சொம்பா வந்து பிறக்கும் வாழ்க்கையெல்லாம் மாறி தம்பி இந்த என்னையும் என்னெஞ்சது ஒரு போட்டோ எடுப்பா எடு எடு எடுத்துட்டியா என் பொண்டாட்டி கேட்குறா ஓன் பேச்சே எந்த நாய் கேட்கும்னா இந்த நாய் கேட்டுச்சுன்னு சொல்லி அங்கே போய் காட்டினோம்னா லைன் கிளியர் ஆகிடும் அதுக்காக தான் இப்படி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது சில விஷயங்கள்ல நம்ம செஞ்சு வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏன்னா அந்த கொரோனாவில் என் பொண்டாட்டி இட்லி சுட்டா ஏக்கா ஒரு இட்லியில் எத்தனை இட்லி சுடலாமா ஏழு இட்லி பன்னெண்டு இட்லி ஒரு சட்டி பெரிய சட்டி உள்ள இருக்குது அதுக்கு தக்கன குழி இருக்கத்தானே செய்யும் ஆனால் என் பொண்டாட்டி நாலு இட்லி தான் சுடுறா அதுக்கு மேலே சுட மாட்டேங்கிறா ஏன்டின்னு கேட்குறேன் நான் சமூக விட்டு மாவு ஊற்றுறோம்னு ஒரு குழி விட்டு ஒரு குழி மாவு ஊற்றிருக்காக்கா சாம்பார் வச்சா சட்னி வச்சா உப்பும் இல்லை உரப்பும் இல்லை ஒரு மனுஷன் கோவம் வரமா வராதா முட்டே வர்றாரு என் பொண்டாட்டியை ஏன் பசு கிடையாது லாக்டவுனில் அவள் கோச்சுக்கிட்ட அம்மா வீட்டுக்கு போக முடியாது அப்போ தான் ஆம்பளைக்கே தைரியம் வரும் அடிச்சேன் ஓரமாக உட்காந்து ஃபோனில் அழுதுகிட்ருந்தா சரி அவள் அம்மாட்ட தான் அழுகுறா அந்த அம்மாவும் கிளம்பி வர முடியாது நினச்சேன் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு வேன் வந்து நின்றாங்க தண்டன் முண்டன்மா நாலு பேர் இறங்கினா யாரா மகாராஜா நான் தான் சாம்பாரில் உப்புள்ள உரப்புள்ள புளிப்புள்ள சொன்னேன் சொன்னேன் உனக்கு எந்த ருசியும் தெரியல கொரோனா இருக்கும் வண்டியில் ஏறான்னு ஏற்றிட்டு போயிட்டாங்க இவன் பெரிய ஆஸ்பத்திரிக்கு ஃபோனை போட்டு விட்டாயா வாழ்க்கை அன்னைக்கு அந்த அளவுக்கு இருக்குல்ல பாருங்கள் இந்த விழா கொண்டாடுவதற்கு இதுக்கு முன்னாடி விளக்கு பூஜை நடந்ததுன்னு சொன்னாங்க முதல் தடவையாக அந்த வருஷம் தான் ஆரம்பிச்சோம்னாங்க உண்மையிலே விளக்கு பூஜை என்பதெல்லாம் செய்ய வேண்டிய ஒன்று பெண்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு பூஜைக்கு சிறப்பு இருக்குது இந்த புரட்டாசி மாதத்தில் விளக்கு பூஜை செஞ்சோம்னா என்ன சிறப்பு தெரியுமா கால்நடைகள் செழிக்கும் இந்த ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படி தான் வருடம் வருட வருடந்தோறும் செய்யுங்கள் விளக்கு பூஜை செய்வது உண்மையிலே ரொம்ப நல்ல பாக்கியமான ஒரு செயல் இது மாதிரி செய்கிறதுக்கு நிறைய பேர் இந்த விழாவிற்கு உடல் உழைப்பை கொடுத்துருப்பார்கள் பொருள் உதவி செய்திருப்பார்கள் பண உதவி செய்திருப்பார்கள் அவங்களுக்குலாம் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம் கொடுக்குற மனுஷன் வரணும் சிலரெலாம் கோடி கோடியாக பணம் வச்சிருப்பான் பத்து பைசா அவனுக்கு கொடுக்க மாட்டான் எங்கள் சித்தப்பா ஒரு ஆள் நல்ல மனுஷன் சேலத்தில் கம்பெனி வச்சுருக்காரு இந்த கொரோனாவில் கம்பெனியை மூடிட்டு எங்கள் ஊர் கிராமம் எங்கள் ஊருக்கு வந்துட்டார் இந்த கபசுர குடிநீர் குடித்தா கொரோனா வராத நாங்கள்ல இவரே அடுப்பை பற்ற வைப்பார் இவரே கபசுர குடிநீர் காய்ச்சுவார் ஐம்பது பேருக்கு மட்டும் கொடுப்பார் வந்து வீட்டில் படுத்துக்கிடுவார் நான் கேட்டேன் ஐயா கொரோனாவில் திருந்திட்டேன் நினச்சி எல்லாேருக்கும் கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டேன் அந்த ஆள் ஒரு பாயிண்ட் சொன்னார் பாருங்க இந்த ஐம்பது பேரும் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்காங்க செத்துட்டாங்க என்ன என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்களுக்காக கொடுத்தாரு அவங்க ஊரா பொழைச்சிக்கிட்டாங்க ஏஞ்சித்த பஞ்சுட்டா அதில் ஒரு டம்ளர் அந்த ஆள் குடிக்கக்கூடாது அப்படிலாம் இருக்கக்கூடாது நாலு பேருக்கு செய்கிற மனநிலை வரணும் நான் அந்த பழனிக்கு பாத யாத்திரை எங்கள் தேவகோட்டையிலேருந்து காவடி போவோம் பாத யாத்திரை போவோம் போய் போன பாத யாத்திரைக்கு காசு உண்டியல் போடும் காசை எடுத்தேன் வெறும் ரெண்டாயிரரூவா தலா வந்துச்சு நம்ம முருகனுக்காக ரெண்டாயிரத்தை போடுறது உள்ளே அமைக்கிட்டு பழைய ஐம்பது ரூபா ஒன்று பஞ்சர் ஓட்டுனது இருந்துச்சு அதை எடுத்து போட போனேன் பின்னாடி உள்ளவன் என்னை சுரண்டுனான் என்னடா அண்ணே அவன் கொஞ்சம் காசை கொடுத்து போட சொன்னான் வாங்கி போட்டுட்டு சொன்னேன் தம்பி நீனும் நடந்து வந்தேன் நானும் பதயாத்திரை நடந்து வந்தேன் நீ உண்டியல் போட்டா இருந்தான்டா புண்ணிய ஒன்றையே சேரும்னு அவன் சொன்னால் காசு தான் கீழே விழுந்துருச்சு எடுத்து கொடுத்தோம்னா எல்லாரும் பழனிக்கு தானே பாதயாத்திரை போவான் நான் ஒருத்தன் தான் பழனிலேருந்து தேவை ஓட்டிக்கு பதயாத்திரை வந்தாலும் ஒன்று பஞ்சாமிரதத்துக்கு வழி இல்லை டீக்கு வழி இல்லை இதெல்லாம் போவோம் வாதத்திர இதெல்லாம் இதெல்லாமல் போட்டுக்கிட்டு போவாங்க வெறுங்கையை வீசிக்கிட்டு தான் போவாங்க ஒரு சின்ன பொருள் கொண்டு போனால் கூட அவ்வளோ வெயிட்டாக தெரியும் போக போக உண்மையிலே நல்ல ஒரு நிறைவாக எல்லோரும் உட்காந்துருக்கீங்க எல்லோரும் நல்ல ஒரு தடவை கைதட்டல் கொடுங்க பார்ப்போம் நாங்கள் கூட பயந்தோம் மதுரைக்கு போகிறோமே சிரிப்பாங்களோ சிரிக்க மாட்டாங்களோ ரசிப்பாங்களோ ரசிக்க மாட்டாங்களோன்னு உண்மையிலே ரசிகர்களுக்கே ஒரு ரசிகர் மன்றம் வைக்கணும்னா உங்களுக்கு தான் வைக்கணும் நல்லா அருமையாக ரசிக்கிறீங்க கருத்தையும் நகைச்சுவையும் பாடலையும் ரசிக்கிறீங்க தான் ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க மகிழ்ச்சியான வாழ்க்கை அறுபதிலா இருபதிலா கிங் நாமக்கல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மண்ணின் மனசாட்சி